அதாவது தம்பதிகள் அடையற்ற நிலையில் செக்ஸ் அப்படின்றதான் வந்து நல்ல திருப்தி தரக்கூடிய ஒரு விஷயம். அதில் பல நிலைகள், பல கலைகள் எல்லாமே வந்து நம்ம கொக்கோகத்திலிருந்து அத்தனையும் சொல்லப்பட்டிருக்கு. ஆக செக்ஸ் வந்து இன்பம் தரக்கூடியதான். ஆனால் ஒரே வகையில் வந்து நீங்கள் செக்ஸை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ வந்து ஒரு கட்டத்தில் அது சலிப்பு நிலையை நோக்கி போகும். ஆக 64 கலைகளையும் செக்ஸில் நாம் வந்து கையாள வேண்டிய கட்டாயம் இருக்குது. குளிக்கிறது வந்து அற்புதமான ஒரு கலை. அந்த குளியல், தன்னோட மனைவியோட குளியல் அப்படின்றப்ப வந்து பார்த்திங்கன்னா, ஆக வந்து அங்கே வந்து நெடுநேரம் பேசி குளிக்கக்கூடியது, சில்மிசம், சினுங்களுக்கான நேரங்கள் எல்லாமே அங்கே இருக்குது. ஒன்று, அடுத்து வந்து பரஸ்பரம் அவங்களால் பேசிக்க முடியும். அடுத்து வந்து இதில் எதுவும் ஒளிவு மறைவு இல்லாமல் பேசக்கூடிய அளவுக்கு இருக்கிறப்ப வந்து நான் எப்படி இருந்தால் உனக்கு பிடிக்கும், நீ எப்படி இருந்தால் எனக்கு பிடிக்கும் அப்படின்ற எண்ணத்தை வந்து அங்கே வந்து ரெண்டு பேருமே வந்து பகிர்ந்து கொள்ள முடியும். எப்படி டாக்டர், ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தால் ஜலதோஷம் பிடிச்சிடாதா? அதான் நாம தான் பார்க்கணும். ஜலதோஷம் பிடிக்காது, ஏன்னா அங்கே தான் சூடாகிட்டு இருக்க. அதனால் வந்து தாராளமாக வந்து இது வந்து நல்ல ஒரு அணுகுமுறை. ஏன் அப்படின்னா வந்து மனமுறிவு, மனவிளக்கு இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னா வந்து கணவனும் மனைவியும் மனம் விட்டு பேசாத ஒரு சூழல். கணவன் வேலைக்கு போகிறான், வருமானம் பார்க்குறான், எல்லாமே கொண்டு வர்றான், ஆனால் ஒரு இறுக்கமான முகத்தோடு வீட்டுக்கு வர்றான். அங்கே வந்து அந்த இறுக்கத்தை, அந்த தளர்ச்சியை போக்கி அவனுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியை தர வேண்டியது மனைவி. ஆக மனைவியும் இறுக்கமாக இருந்தாங்கன்னு வைங்க, ஏதோ ஒரு பிரச்சனையினாலும் மனைவியும் இறுக்கமாக இருக்காங்க, கணவனும் இறுக்கமாக இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ளே வந்து ஒரு இடைவெளி விழுந்துக்கிட்டே வருது. அப்போ பிரச்சனை அதிகமாகிடுது, சரிங்களா? ஆக இந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கிறதுக்கு தான் வந்து இந்த மாதிரி ஒரு குளியல் முறையை வந்து இருக்கு. அதுதான் உண்மை. ஆக வந்து இந்த குளிக்கிறதோட மட்டும் இல்லாமல் இருவருமே வந்து அந்த ஒரு மன ஒற்றுமைக்காக அந்த குளியலையும் மேற்கொண்டு நல்ல உணவுகளை, அதாவது இன்பத்தை தூண்டக்கூடிய உணவுகளை இருவருமே சேர்ந்து எடுக்கிறப்ப வந்து இந்த பிரச்சனை வராது.